மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல சுகர், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது பல பரிமாணங்கள்ல பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சர்க்கரை அப்படின்றது ஒரு நோயே அல்ல அப்படின்னு ஒரு பகுதியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு சைட்ல சொல்லிட்டு இருக்கோம். சர்க்கரை வந்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்திக்கலாம்னு ஒரு சைட்ல சொல்லிட்டு இருக்கோம். உணவு மற்றும் உடற்பயிற்சியிலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பரம்பரை நோயெல்லாம் அது கிடையாது, சர்க்கரை வந்துருச்சுன்னா முழுவதுமாக குணப்படுத்தலாம். இதுல எதுதான் உண்மை? உண்மையிலே சர்க்கரை நோய்னா என்ன, அது எப்படிதான் எளிமையாக நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு டிஃபிஷியன்சி தான் கண்டிப்பாக. இது வந்து நம்ம ஒரு டிஃபிஷியன்சின்னு சொல்றோம். அப்படியே இந்த சித்த மருத்துவத்தின் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது 20 வகையான நமக்கு வந்து சர்க்கரை நோயில எது எது தீரும் தீராது. இது பொதுவாக நீரினை பெருக்கல் நோய் அப்படின்னு சொல்றோம். நீர் வந்து பெருக்கம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீரை பெருக்கி, 1 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா 1.5 லிட்டரா வெளியில வர்றது. சோ அதிகமா ஃப்ரீக்வெண்டா யூரின் போய்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நீரினை பெருக்கல் நோய்கள்ல இதுவும் மதுமேகமும் ஒன்று. நீரிழிவு, மதுமேகம், பிரமேகம் இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இனிப்பு நீர், இது எல்லாமே நம்ம உடல்ல அதிகமான இனிப்பு சத்து வெளியில யூரின்ல வெளியேறது தான். சிலர் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே யூரின்ல போகுது, அப்போ இனிப்பும் வெளியில போகுதுன்னா அது தேவையில்லாத வெளியே போகுது. அதையங்க நீங்க புடிச்சு பாத்துட்டு இருக்கீங்க, டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாத கழிவு தானே போயிட்டு போகுது, விடுங்க. அது எதுக்கு நீங்க பயந்து அது ஒரு நோயா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம உடல்ல தேவையில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது யூரின்ல வெளியில போகுதுன்னா, அப்போ சுகர் அப்படின்னு சொல்றது பிளட்லயும் நம்மளுடைய சுகர் லெவல் அதிகமாகுது, குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கான ட்ரீட்மெண்டே எடுக்காம அப்படியே விட்டு விட்டு நாளடைவில் இது சிறுநீரக பிரச்சனையிலிருந்து உடல்ல வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அப்ப சர்க்கரை நோய் ஆரம்பத்துல ஏற்படும்போது இது நோய் இல்லைன்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்தாலும், ஆனா இது எப்படி குணப்படுத்த போறோம்ன்ற ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பேசிக்கா ஒரு சாரர் என்ன சொல்றேன்னா, உணவு உடற்பயிற்சியில தாங்க நான் சரி பண்ணிக்க போறேன், மருந்து மாத்திரை இது வரைக்கும் நான் எடுக்கல, 10 வருஷமா எனக்கு சுகர் இருக்கு. ஏன்னா நம்ம சிறுநீரக நோயாளிகளை நிறைய பேர் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர்கள வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவாதான் இருக்கு, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க, 7-8 வருஷமா இருக்கு, நான் வந்து கண்ட்ரோல்லே வச்சிட்டு இருக்கிறேன். இது கண்ட்ரோல்லே வச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, நம்ம வந்து டயட் எடுத்துக்கிறேன், வெயிட் லாஸ் பண்றதுக்கான வாக்கிங் போனேன், சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன். ஆனா சுகரோட லெவல் 250-300 தாண்டி போகும்போது நிச்சயமாக அதற்கான நம்ம சிகிச்சை முறைகளை எடுத்தே ஆக வேண்டும். சிகிச்சை முறைகள், மருந்து முறைகளை நிச்சயமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில பார்க்கும்போது, நேச்சுரலா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை தூண்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா, இந்த பான்க்ரியாஸ்லயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறத பாக்குறோம். அதாவது அதிகமா ஆல்கஹால் எடுக்கிறதுனாலயோ, மதுப்பழக்கம் இருக்குது, புகை பழக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம், ஒழுங்கற்ற முறையில வந்து உணவு சரியா எடுக்காம, இல்ல இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல், அதுக்கப்புறம் ஹெரிடிட்டியா பரம்பரை ரீதியாகவும் நம்ம உடல்ல வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நம்ம கவனத்துல வச்சு அதற்கான தகுந்த சிகிச்சைகளை நம்ம தாராளமாக எடுத்தால் மட்டுமே சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும். இந்த விஷயத்துல நம்ம உணவு முறையில் முளைக்கட்டின பயிறு மற்றும் தானிய வகைகளை நிறைய சேர்த்துக்கணும். இதுல நிறைய பேர் வந்து, நான் வெந்தயம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்தயம் அப்படின்னு சொல்றது நம்ம ரத்தத்தில் அது குரோமியம் சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடியது. குரோமியம் தான் பீட்டா செல்களை தூண்டி வைக்கக்கூடிய ஒரு நுண்சத்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வகையில் வெந்தயம் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளும் உணவுல நிறைய சேர்த்துக்க சேர்த்துக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாமே வன்மையடைய ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முழுவதுமாக பார்த்தோம்னா, உடல்ல ஒரு டயர்னஸ் இருக்கிறது, கை கால் மறுத்து போறது, கால் பகுதி அடியில வந்து ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு தெரியுறது, இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு நாக்கு வறண்டு போகுது, ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு, தண்ணி குடிச்சா யூரின் குடிச்ச அளவை விட அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்ம உணவில் இந்த இனிப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சுவைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை நோய் குறைய ஆரம்பிக்கும். இனிப்பு நீர் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது என்ன? இனிப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது
கைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கசப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கார்ப்பு சுவை, காரமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுக்கணும். அடுத்ததாக துவரப்பாக இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுக்கணும். இப்போ சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா ஒரு காரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹேபிட்டே அதான், ஸ்வீட் சாப்பிட்டுட்டு காரம் சாப்பிட்றது. ஸோ அப்போது இனிப்புக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது காரம், அடுத்ததாக கசப்பு மற்றும் துவர்ப்பு. இந்த உணவுகளை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். முக்கியமாக இந்த கார்ப்பு காரமா நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, குடல் பகுதி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப உடல் பலவீனமாகவும் தசைகள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ரொம்ப தளதளன்னு போயிடும். முன்னாடி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இப்ப தொட்டா ஏதோ பஞ்சு மூட்டையை தொடற மாதிரி இருக்கு, கையெல்லாம் ரொம்ப தொலைதொலன் ஆயிடுச்சு. இந்த கெண்டைக்கால் சாதையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த கிராம்ப் மசில் கிராம்ப்ஸ் அடிக்கடி வருது. அதே மாதிரி இந்த காஃப் மசில் ரொம்ப தொலைதலன் ஆயிடுச்சு, தொடையெல்லாம் தொட்டாவே வந்து ரொம்ப சாஃப்டா ஆயிடுச்சு, இந்த மாதிரி என் உடம்பு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சுகர் இருந்தா நிச்சயமாக நம்ம உடலோட வன்மைகள், முக்கியமாக தசைகள் மற்றும் எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்படும் அப்படின்றது நிச்சயமான ஒரு உண்மை. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கசப்பு துவர்ப்பு சுவைகளை அதிகமாக உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ அந்த வகையில கசப்பு அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த வேப்ப மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வேப்ப இலைகள்லாம் அதிகமான கசப்பு இருக்கக்கூடியது. இந்த கசப்புனாவே இந்த வேப்ப மரம் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேப்ப மரத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு மருந்து இதை செய்து நம்ம சாப்பிடுவோம். பல மருந்துகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஒரு மூலிகையா, தனி மூலிகையாக நம்ம பயன்படுத்தும் போது மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். பொதுவாக சித்த மருத்துவத்தில் ஒரு தாவரம் இருக்குன்னா தாவரத்தோட எல்லா பாகங்களும் நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துறோம். அதுல ஒரு வகைதான் பிசின்கள் அப்படின்னு சொல்றோம். பிசின் அப்படின்னா லேட்டக்ஸ், அதாவது ஒரு தாவரத்துல இருந்து வரக்கூடிய திரவ மாதிரியான ஒரு அமைப்பு, உறைந்து அது வந்து காய்ந்து கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மை. அதுலயுமே எக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா முருங்கை பிசின் பார்த்திருப்போம். மழை காலங்களிலோ மற்ற காலங்களிலோ முருங்கை மரத்துல இருந்து சிவப்பு நேரத்தில் பிசின் வர்றதை நம்ம பார்த்திருப்போம். வேளம் பிசின் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆவாரம் செடி, ஆவாரம் செடியிலிருந்து ஆவாரம் பிசின் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி பிசின் வகைகள், பெருங்காயம் கூட ஒரு வகையான பிசின் வகையை சேர்ந்தது தான். இது நம்ம மருந்தாக எடுத்து பயன்படுத்துறோம். அந்த மாதிரி வேப்ப மரத்திலையும் பிசின் வந்து நமக்கு கிடைக்கும். பல வருடங்களாக இருக்கக்கூடிய மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வேப்ப மரத்தினோட பிசின், அதனுடைய பட்டைகள், இதை வந்து மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம். இப்ப வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிசின் இப்ப வந்து மருந்து கடைகள்ல நமக்கு கிடைக்கும். எப்படி வந்து பாதாம் பிசின் உள்ளிருந்து கற்கண்டு மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, அது வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. சர்க்கரை நோயாளிகளும் பாதாம் பிசினை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேப்பம் பிசின்னு நம்ம கடைகள்ல இருக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பவுடர் பண்ணிட்டு லேசா ஒரு 2-3 சொட்டு நெய் விட்டு அந்த பவுடரை அப்படி ஒரு லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்படி பெருங்காயத்துள்ள நம்ம வறுத்து எடுத்து வைப்போம் இல்லைங்களா கெட்டி பெருங்காயத்தை, அதே மாதிரி இதை நல்லா லேசா வறுத்துட்டு நம்ம எடுத்து லேசா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு கசப்பான இன்னொரு மூலிகைனா சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரியும், ஐயோ இவ்வளோ கசப்பான ஒரு மூலிகையாச்சே, இதை எப்படி நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சிறுகுறிஞ்சான் சாப்பிடும்போது நிச்சயமாக சர்க்கரை அளவு குறையும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், விஷத்தன்மை எதுவாக இருந்தாலும், இப்போ வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பூச்சிக்கடி இருக்கு, உடல் அடிக்கடி தடிப்பு வருது, அந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு நிச்சயமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னா சிறுகுறிஞ்சம், இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே பொடியாக எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். ஒரு 2 கிராம் 3 கிராம் கூட தேவையில்லை, அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து தினமும் உணவுக்கு முன் 2 வேளை சாப்பிடணும். இந்த வேப்பம் பிசினை நெய்ல வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்களா, இதுவும் சிறுகுறிஞ்சாலும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் அரை ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. 20 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு திரும்பவும் நம்ம பார்க்கும்போது இந்த HbA1c லெவல் நிச்சயமாக குறையும். அதாவது 3 மாதத்துக்கு 1 முறை இந்த ரத்தத்தில் எவ்வளோ அளவுக்கு நமக்கு குளுக்கோஸ் லெவல் இருக்குன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அது 8, 9, 10 வரைக்கும் இருந்த நபர்களுக்கும் கூட இதை இந்த பவுடரை எடுத்து நல்ல குறைஞ்சி வர மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு கஷாயம். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தான். இந்த நரம்புகளை வலிமை சேர்க்கணும், இதயம் வலிமையாக இருக்குன்னா மருதம் பட்டை கஷாயம் மட்டும் குடிச்சா போதும், அதனோட வேற எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம். மருதம் பட்டை பொடி வந்து கடைகளில் இருக்கும், இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 டம்ளர் தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளரை வந்ததுக்கப்புறம் இந்த கஷாயத்தை குடிக்கணும். இதை உணவுக்கு பின் நம்ம குடிச்சணும். ஸோ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கணும். ஸோ இதே மாதிரி காலை இரவு 2 வேளையும்
ஒரு மாதம் அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். இதனோட நம்ம சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யணும், உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். இதனுடைய கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்குனாலும் இந்த மருந்து பட்டை கஷாயத்திலே அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப சுகர் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து, எந்த சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.